எல்லாரும் வணக்கங்க. என்னடா இன்னைக்கு சரசமா புடவை குவியல்களுக்கு நடுவில் உட்காந்துருக்கேன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, எங்க வீட்டுல எல்லாருக்கும் தீபாவளி வந்துருச்சு. இவ்வளவு புடவை வாங்கினீங்களா சரசமான்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, இந்த வருஷம் நிறைய புடவை வாங்கிட்டேன். எனக்கு மட்டும் இல்லைங்க, என்னை சுத்தி இருக்கிற அன்பு உள்ளங்கள் எல்லாருக்குமே சேர்த்து வாங்கிட்டேன். எங்க ஆபீஸ்லயும் சரி, வீட்லயும் சரி, எல்லாருக்குமே சேர்த்து இந்த வருஷம் தீபாவளிக்கு சீக்கிரமாவே பர்ச்சேஸ் முடிச்சாச்சுங்க. சரி, அதையெல்லாம் உங்க கூடயே ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு நான் என்னென்ன சாரி எல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட காட்டுறேங்க. எல்லாருக்கும் வந்து நான் ஒரே ரேஞ்சில் தான் வாங்கியிருக்கேன். எல்லாருக்குமே நான் கரூரில் தான் வாங்கினேங்க. அதுவும் நானே தான் போய் என்னோடய நேரடி பார்வையிலேயே தான் அவங்க எல்லாருக்குமே ஒரு ஒருத்தருக்கும் யார் யாருக்கு எந்த கலர் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து நான் வாங்கிட்டு வந்தேங்க. நமக்கு எப்படி தேர்வு செய்கிறோமோ அதே மாதிரி தான் அவங்களுக்கும் நான் பண்ணேங்க. அதே மாதிரி அங்கம்மாவுக்கு தனியாக, திருவாரூர் அக்காவுக்கு, இப்போ நான் திருவாரூர் அக்காவுக்கு தான் பார்த்துட்ருக்கேங்க. திருவாரூர் அக்கா வந்து காட்டன் சாரீ தான் உடுத்துவாங்க. இந்த க்ரீன் கலர் எடுக்கலான்னு பார்த்தேன், அவங்கக்கிட்ட இந்த க்ரீனில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு, எல்லாமே இருக்கிற கலராகவே இருந்தது. அப்புறம் கடைசியாக ஃபைனலாக நான் ஒரே ஒரு சாரீ சூஸ் பண்ணேங்க. இப்போ நான் கையில் வச்சுட்டுருக்க லைட் கலரும் நல்லா இருந்துச்சுங்க. அப்புறம் இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த சாரியோட ப்ரைஸ் 800ங்க. இப்போ நான் கையில் வச்சுருக்கேன் இந்த சாரீ தாங்க அக்காவுக்கு எடுத்தேன், அந்த ப்ளூவும் பிங்க்கும் கலந்த மாதிரி. பாருங்கள், இந்த மாதிரி டிசைன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் சரி, இதே டிசைன்லேயே எல்லாருக்கும் வாங்கிடலாம். சிம்பிளாகவும் இருந்துச்சு, அதே சமயத்தில் ஃபேன்சியாகவும் இருந்தது. அதனால் இந்த மாதிரி தான் நான் வாங்கியிருக்கேங்க. இதில் ப்ளவுஸ் வந்து இந்த கலரில் வந்துச்சு. இது வந்து பல்லுங்க. இதே ஸ்டஃப்லேயே வந்து எல்லாருக்கும் கலர் மட்டும் கொஞ்சம் வேறு வேறு வாங்கிட்டேங்க. அதே ஸ்டஃப் தான் இதுவும். இது ஒரு கலர், இதுவும் நல்லா இருந்துச்சுன்னு வாங்கினேன். அப்புறம் நான் கலரை மட்டும் அப்படியே காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில். இது மயில் கழுத்து கலர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த கலர். இது எல்லாமே ஒரே ஸ்டஃப் தாங்க. இது வந்து ஒரு நல்ல பொடி கலர், எல்லாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருக்கும் வந்து ஒரே ஸ்டஃப்பில் வாங்கிட்டேங்க. இதெல்லாம் வந்து தொடும்போதே நல்லா சாஃப்டாக இருக்குதுங்க. அப்புறம் இதுவும் ஒரு நல்ல மைல்டு கலரு, நல்லா இருந்துச்சுன்னு வாங்கினேங்க. அப்புறம் இது பாருங்கள், இது ஒரு க்ரீனு, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுக்கு வந்து பல்லு இந்த மாதிரி வருங்க. ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன டாட்டில் வந்துருந்துச்சு, இதுவும் நல்லா இருந்துச்சு. எல்லாமே வந்து எங்கள் ஆஃபீஸில், வீட்டில் சுந்தரி, லக்ஷ்மி, இன்னொருத்தவங்க இருக்காங்க வாஷிங் வருவாங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே தான் வாங்கினேன். அவங்க லக்ஷ்மிக்கு வாங்கினது இந்த காட்டன் சாரீங்க. அவங்க வந்து இந்த மாதிரி சாரீலாம் உடுத்த மாட்டாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி காட்டன் சாரீ தான் பிடிக்கும். அதனால் வந்து பியூர் காட்டனாக வாங்கிட்டேன். அவங்களுக்கு வாங்கும்போது பார்த்தேன், இந்த க்ரீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் சரி, வெயில் காலத்துக்கு நம்ம உடுத்திக்கலாமே அப்படிங்கிறதுக்காக இந்த க்ரீனில் வந்து நல்ல ஒரு வாயில் புடவை எனக்கு வாங்கிக்கிட்டேங்க. இது வந்து ரெட்டிஸ் கலெக்ஷன் சாரீ தாங்க. இதுவும் வந்து நல்ல ஸ்டஃப், நல்லா இருந்துச்சு, கூலாக இருந்தது. இது வந்து எங்கள் பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க, சரின்னு அவங்கள வச்சுட்டு சொல்லிட்டேன் இந்த சாரியை. எங்கள் பொண்ணு வந்து சுடிதார் வாங்கிக்குவாங்க, இருந்தாலும் இந்த சாரீ அவங்களுக்கு பிடிச்சதுன்னாங்க, சரி நீ எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் இந்த சாரீ வந்து சந்தேரிங்க, இதுவும் கலர் ரொம்ப பிடிச்சது, அதனால் சரின்ட்டு இதுவும் ரெட்டிஸ் கலெக்ஷன் சாரீ தாங்க. வந்து சந்தேரிங்க, இது வந்து பல்லு, இது வந்து ப்ளவுஸ் வருங்க. ஈரோடு ட்ரெண்டிஸ் கலெக்ஷனில் என்னென்ன சாரீஸ்லாம் இருக்குதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேங்க. ஆன்லைன் ஷாப்பிங்கும் அங்கே அவைலபிளுங்க. நீங்கள் தேவைப்படுறவங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணி வீடியோ கால்லேயே சாரீஸ்லாம் பார்க்கலாங்க. ட்ரெண்டிஸ் கலெக்ஷன் வீடியோலேயே என்னோடய சேனலில் அவங்களோட காண்டாக்ட் நம்பரும் இருக்குதுங்க, அட்ரஸ் இருக்குதுங்க. ட்ரெண்டிஸ் கலெக்ஷனில் வந்து எனக்குமே எனக்கு இந்த வருஷம் எடுத்துக்கிற ஐடியா இல்லைங்க. ஏன்னா அம்மா இருந்து இப்போ தான் ஒரு 4 மாதம் ஆகுது இல்லைங்களா, அதனால் இந்த வருஷம் தீபாவளிக்கு புதுசு உடுத்த வேண்டாமே அப்படின்னு தோணுச்சு. இருந்தாலும் சுஜாதா வந்து விடவே மாட்டேங்கிட்டாங்க, இது ரொம்ப நல்லா இருக்கும், நீங்கள் இதை வாங்கிக்கிங்க அப்படின்னாங்க. சரி, நான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேங்க. அப்புறம் திருவாரூர் அக்கா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அக்கா கலருக்கு வந்து இந்த சாரீ நல்லா எடுப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நான் இப்போ தான் போய் வாங்கிட்டு வந்தேங்க. கரூரில் தான் இது எல்லாமே வந்து கரூரில் தான் வாங்கினேங்க. இந்த ரெண்டு சாரீ மட்டும்தான் ரெண்டிஸ் கலெக்ஷன் சாரீ, மீதி எல்லாமே வந்து நான் கரூரில் தான் வாங்கினேன். அக்கா கலருக்கு பாருங்கள், நல்லா இருக்கு இல்லையா? அக்காவுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் இதை வாங்கினேங்க. இதுக்கு ப்ளவுஸ் வந்து இந்த கலரில் வாங்கிட்டு வந்தேன்.
திருவாரூர் அக்காவுக்கும் அங்கம்மாவுக்கும் தான் நான் கடைசியா வாங்கினேன். அங்கம்மா அவங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, நிறைய பலகாரம் எல்லாம் செய்வாங்க. அங்கம்மாவை போய் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தான் போய் வாங்கிட்டு வந்தேங்க. அங்கம்மா வந்து இந்த மாதிரி சிந்தட்டிக் ஐட்டம் தான் கட்டுவாங்க, அவங்களுக்கு வந்து இந்த ஜருகை பாட்டை வச்சது இதெல்லாம் பிடிக்காது, அதனால வந்து சிந்தட்டிக்லயே வந்து கொஞ்சம் பாக்ஸ் ஐட்டமா வாங்கிடலாம், கொஞ்சம் நல்ல குவாலிட்டியா வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிந்தட்டிக் சாரீ தான் வாங்கிட்டு வந்தேங்க. அங்கம்மாவுக்கு இந்த மாதிரி சாரீ தாங்க உடுத்திக்க பிடிக்கும். அப்படியே இந்த சாரீமே அப்படியே தொடும்போது நல்லா சாஃப்டாக இருந்துச்சுங்க, அதனால் அவங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சிந்தட்டிக் சாரீ வாங்கிட்டு வந்தேங்க. இப்போ நான் காட்டின சாரீஸ் எல்லாமே வந்துங்க 700 ரேஞ்ச் வருதுங்க. இதுலேயே வந்து நமக்கு ப்ளவுஸும் இருக்குது, 700 ரேஞ்சில் தான் வந்து எல்லாருக்கும் ஒரே ஸ்டெப்பில் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. அப்புறம் எங்கள் வீட்டு ராணிக்கு கூட நான் எடுத்திருக்கேங்க. ராணி உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்ம வீட்டுக்கெல்லாம் வருவாங்க. எங்கிட்ட ரொம்ப வருஷமாக ராணி இருந்தாங்க, இப்போ வந்து இங்கே பக்கத்தில் தான் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஆஃபீஸில் லதா, சாந்தி, ரம்யா, சத்யா எல்லாருமே எடுத்துட்டேங்க. அப்புறம் நிஷான் ஒருத்தவங்க இங்கே ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அமராவதி நர்சிங் ஹோமில். அவங்க வந்து அக்கா அக்கான்னு ரொம்ப பெரியமாக இருப்பாங்க, அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு சாரி வாங்கிட்டேங்க. எல்லாருக்கும் திருப்தியாக இந்த வருஷம் தீபாவளி முடிச்சாச்சுங்க. தீபாவளிக்கு எல்லாருக்கும் புடவை எடுத்தாச்சு, அடியே நாள் முடிஞ்சது. நன்றிங்கக்கா, 25 வருஷமா அந்த நட்பு தொடரணும். இது மீண்டும் நம்ம இது வரைக்கும் எப்படி இருந்தோமோ அதுதான் கடைசி வரைக்கும். ராணி எங்க வீட்டுக்கு வர ஆரம்பிச்சு 25 வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க, இன்னும் அந்த நட்பு நம்ம நீடிக்கும். நம்ம இதே ஒரு அக்காசி நடக்கிறது, என்னைக்கும் இதே மாதிரி பண்ணுவேன். ரொம்ப சந்தோஷம்க்கா. சரி தண்ணி, நான் கரெக்டாக இந்த வீடியோவை எடிட் பண்ணிட்டு இருக்கும் போது ராணி வந்தாங்க, கரெக்டாக அதையும் நாங்கள் வீடியோவாக எடுத்துட்டோம். ராணிக்கு கொடுத்த புடவை இந்த மாதிரி தாங்க டிசைன் இருந்தது. கீழே வந்து எல்லாருக்குமே வந்து இந்த ஜரி பார்டர் வந்துடுது, ப்ளவுஸு முந்தி எல்லாமே இந்த மாதிரி செல்ஃப் கலராகவே வந்துடுதுங்க. மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறதே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் எனக்கும் வந்து இந்த மாதிரி எல்லாருக்கும் எடுத்தது எனக்கு திருப்தியாக இருக்குங்க. ரொம்ப காஸ்ட்லியான சாரி எடுக்கலினாலும் இந்த மாதிரி எல்லாருக்கும் வந்து ஒரே மாதிரி எடுத்தது மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. நீங்களும் உங்களை சுற்றி இருக்கவங்களை எல்லாம் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் திருப்திப்படுத்துங்க. நீங்களும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக தீபாவளியை கொண்டாடுங்க. இது வந்து நான் பெருமையாக சொல்லிக்கலைங்க, என்னுடைய சந்தோஷத்தை உங்கள் கூடயும் பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு, அதனால தான் இந்த வீடியோ கொடுக்குறேங்க. அப்புறம் எல்லாருக்குமே வந்து கலர் கலராக சாரி பார்க்குறதும் ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? அதனால் வந்து இந்த சாரி எல்லாத்தையுமே உங்கள்கிட்டயே காட்டினேன். நம்ம எவ்வளோ காசு போட்டு எடுக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க, நம்ம வந்து எந்த அளவுக்கு ஆத்ம திருப்தியோட அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பெரிய திருப்திங்க. அந்த மாதிரி எனக்கு வந்து இதையெல்லாம் வாங்கி கொடுக்கறதுல ஒரு ஆத்ம திருப்தி இருக்குன்னு தான் சொல்லணுங்க. அப்புறம் வருஷம் வருஷம் எப்பயுமே வந்து எங்கள் சம்மந்திக்குமே வாங்குவேன். இந்த வருஷம் வந்து நான் ஆல்ரெடி முன்னாடியே வாங்கி அவங்களுக்கு அனுப்பி விட்டுட்டேங்க, ப்ளவுஸ் எல்லாம் தைக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த சாரியை வந்து உங்ககிட்ட காட்ட முடியாமல் போயிடுச்சு. இந்த மாதிரி தாங்க தீபாவளிக்கு ரொம்ப அட்வான்ஸாகவே எல்லாருக்கும் புடவை எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் சரஸ்வதி பூஜை அன்றைக்கே நான் வச்சு கொடுத்துட்டேங்க. அப்போ தான் ப்ளவுஸ் தைச்சி தீபாவளிக்கு கொடுத்த முடியும் இல்லைங்களா, அதனால் கொடுத்தாச்சு. இன்றைக்கி நான் கொடுத்த இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. எல்லா சாரீஸும் உங்களுக்கும் பிடிச்சிருக்கா, எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். சரஸ்வதி சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். உங்கள் வீட்டு சமையல் மணக்க ருசிக்க உங்களுக்கும் சரஸ்வதி ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் வேணுமாங்க, இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. இங்கே கொடுத்துருக்க லிஸ்ட்டில் இருக்க எல்லா பொருட்களையும் எங்ககிட்ட கிடைக்குங்க. இதோட எங்ககிட்ட பெரண்ட பொடி கிடைக்குங்க, தீபாவளி சமயத்தில் முறுக்கு மாவும் கிடைக்குங்க. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். தேங்க்யூ.